வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன் இன்றைய வகுப்பறையில் காப்போத்த சாதாரண தர மாணவர்களுக்கான பௌதிகவியல் பாடப்பரப்பில் உள்ளடங்கக்கூடிய நேர்கோட்டு இயக்கம் வினாக்களும் அது தொடர்பான விளக்கங்களும் எவ்வாறு இந்த பாடத்திற்கு வெற்றிகரமாக நாங்கள் விடையளித்துக் கொள்வது என்பது தொடர்பாகவும் நாங்கள் இங்கு இன்று கற்கவிருக்கின்றோம் இந்த பாடப்பகுதியில் நாங்கள் முதலாவதாக இந்த இடப்பெயர்ச்சி நேரம் என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் கற்கவிருக்கின்றோம் முதலாவதாக எங்களுக்கு ஒரு தரவு தரப்பட்டிருக்கின்றது பிள்ளை ஒன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு கீழே காட்டப்பட்டிருக்கின்றது அப்ப முதல்ல எங்களுக்கு இடப்பெயர்ச்சி எண்டா என்னென்று தெரிய வேணும் இந்த இடப்பெயர்ச்சி என்றா இலகுவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ ஆரம்பத்தில ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் அப்படியே இயங்குது இப்ப இறுதியாக ஒரு இடத்துல இருக்குது இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையிலே ஆரம்பத்திலையும் இறுதியிலேயும் அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய மிக குறுகிய நீளத்தை சொல்லுவோம் நாங்கள் இடப்பெயர்ச்சி என்று சொல்லுவோம் சரி அப்ப இந்த இடப்பெயர்ச்சி சொல்லைகளை நாங்கள் முக்கியமா சில விஷயங்கள் சொல்ல வேணும் கட்டாயம் அதுக்கு பருமன் இருக்கும் அதோட பாத்தீங்கன்னா திசையும் நாங்கள் குறிப்பிட வேணும் இந்த ரெண்டும் இருந்தா அதை சொல்லுவோம் நாங்கள் காவி கணியம் அப்ப ஒரு பருமனும் திசையும் கொண்டிருப்பவையே நாங்கள் காவி கணியம் என்று சொல்லுவோம் ஆகவே இடப்பெயர்ச்சி ஒரு காவி கணியம் இடப்பெயர்ச்சி தொடர்பா நாங்கள் கதைக்கே திசை கட்டாயம் நாங்கள் கருத்துல கொள்ள வேணும் சரி அப்ப இதுல ஒரு விஷயம் தந்தது அந்த ஒரு புள்ள கிழக்கு நோக்கி இயங்குது அப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆள் ஒரு சின்ன பிள்ளையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சரி அந்த அங்கால பாத்தீங்களேண்டா அந்த பிள்ளை இன்னொரு சின்ன பிள்ளைய உண்டு அப்படியே மலைக்குள்ள டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறான் இவர் இந்த சின்ன பையன் அந்த பிள்ளையோட சேர்ந்து டான்ஸ் ஆட வேணும் விரும்புற சரி அப்ப ஆரம்ப கட்டத்தை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம் முதலாவது செக்கன்ல ஆரம்பத்தில் அவர் ஓய்வில் இருந்தவர் முதலாவது செக்கன் கிழக்கு நோக்கி அவர் இயங்கி பாத்தீங்கல்லா நாலு மீட்டர் அவர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் ஆரம்பத்தில இருந்து நாலாவது மீட்டர்ல முதலாவது செகண்ட்ல நிக்கிறார் அப்ப அந்த தகவல்களை நாங்கள் அப்படியே படத்துல காட்ட போறோம் சரி அப்ப வடிவ பார்த்து கொள்ளுங்க அவர் சைபர் செகண்ட்ல ஒரு இடத்துல நின்றவர் முதலாவது செகண்ட்ல அவரை பார்த்தீங்கல்ல நாலாவது மீட்டர்ல போய் நிக்கிறார் நாலு மீட்டர் இடம் இருந்து அங்கால நாலாவது மீட்டர்ல போய் நிக்கிறார் அடுத்து ரெண்டாவது செகண்ட் என்ன நடந்திருக்கண்டா பாருங்க எட்டாவது மீட்டர்ல போய் நிக்கிறார் கனபேர் விடுற பிள்ளை என்னண்டா இந்த மேலும் ரெண்டாவது செகண்ட்ல மேலதிகமா எட்டு மீட்டர் போயிட்டார் என்று கனபேர் நினைக்கிறாரு உண்மையில அது பிழை இடப்பேச்சு என்றது ஆரம்பத்தில் இருக்கிற இடத்துக்கும் இறுதியில் இருக்கிற இடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக குறுகிய நீளம் அப்ப ஆரம்பத்தில் இருந்து எட்டாவது மீட்டர்ல ரெண்டாவது செகண்ட்ல நிற்கிறார்

இனி அடுத்த விஷயத்தை பார்த்து கொள்ளுங்க நாலாவது செகண்ட்ல அவர் ஸ்டார்ட்ல இருந்து பதினாறாவது மீட்டர்ல இருக்க போறார் ஆரம்பத்துல இருந்து பதினாறாவது மீட்டர்ல இருக்கிறார் அப்ப நாலாவது செகண்ட் அவர் பதினாறாவது மீட்டர்ல இருக்கிறார் அடுத்த அஞ்சாவது செகண்ட் பாருங்கோ இருபதாவது மீட்டர்ல அவர் இருக்கிறார் சரி இவ்வளவு தான் முதல் நடந்த விஷயம் அஞ்சு செகண்ட் வரைக்கும் இதுதான் நடந்திருக்குது அவருக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்குது போற இருக்கிற சிறுமியோட சேர்ந்து டான்ஸ் ஆட வேணும் அப்போ தன் பள்ளி அப்படியே நடந்து கொண்டு போற இதை சீரான வேகத்தோடு தான் போயிருக்கிறார் ஏன்னா பாருங்கோ ஒவ்வொரு செக்கனும் நாலு நாலு மீட்டர் மேலதிகமா போயிருக்கிறார் அப்ப பேருங்கோ இவர் அஞ்சு செகண்ட்ல இருபது மீட்டர் போயிட்டார் இனி ஆறாவது செகண்ட் என்ன நடக்குதுண்டா அந்த இருபதாவது மீட்டர்லயே அவர் நிக்கிறார் ஸ்டார்ட்ல இருந்து இருபதாவது மீட்டர்ல ஆறாவது செகண்ட்ல நிக்கிறார் என்று ஆறாவது செகண்ட்ல அவர் அசைய கூட இல்ல அப்படியே போய் புரட்சி போய் நிக்கிறார் அந்த இடத்துல அங்காலயம் போல இஞ்சாலயம் பெரிய ஏழாவது செகண்ட் பார்த்தா ஏழாவது செகண்ட் வந்தால் அதே இடத்துல இருக்குது சரி இருபதாவது மீட்டர்லயே அவர் இருக்கிறார் எட்டாவது செகண்ட் பார்த்தா சரி அதுக்கப்புறம் அந்த ஆள் அங்க அலைஞ்சால இதை நடந்திருக்கோம் பார்த்தா இல்ல எட்டாவது செகண்ட் பார்த்தாலும் எட்டாவது செகண்ட்லையும் இருபதாவது மீட்டர்ல இருந்து கொள்றாரு அப்ப இதுல என்ன நடக்குதுண்டா பாருங்க அஞ்சாவது செகண்ட்ல இருந்து எட்டாவது செகண்ட் வரைக்கும் இந்த ஆள் அந்த சிறுவன் நடக்கவும் இல்லை ஓடவும் இல்லை அதே இடத்திலே அப்படியே நிக்கிறார் இடப்பெயர்ச்சி இந்த உழவு செகண்டுக்குள்ளையும் நடைபெறையில சரி இந்த அஞ்சாவது செகண்ட்ல இருந்து எட்டாவது செகண்ட் மட்டும் அவருக்கு இடப்பெயர்ச்சி அடைய அடையல இடப்பெயர்ச்சி அப்படியே இருந்து கொள்ளுது ஆனா அடுத்ததா பாருங்க ஒன்பதாவது செகண்ட் அவற்றை இடப்பெயர்ச்சி பத்து மீட்டர் இடப்பெயர்ச்சி பத்து மீட்டர் என்ற கருத்து ஆரம்பத்தில் இருந்த இடத்துக்கும் இப்ப அவர் இருக்கிற இடத்துக்கும் இடையிலான அந்த மிக குறுகிய நீளம் பத்து மீட்டரா இருக்க வேணும் சரி அப்ப ஜோஜி பாருங்க அவற்றை இயக்கம் அப்படியே அங்கால போயிருந்தா இடப்பெயர்ச்சி என்ற பெருமானம் கூடி இருக்கும் அங்கால மேலதிகமா அவர் ரெண்டு மீட்டர் நடந்திருந்தா அவர் கடைசியாக இருபத்தி ரெண்டு மீட்டர் போயிருப்பார் அப்ப இடப்பேச்சு இந்த பெருமானம் குறைஞ்சிருக்கின்ற கருத்து அவர் எதிர்ப்புறமாக நகர்ந்து இருக்கிறார் ஆகவே ஸ்டார்ட்ல இருந்து பத்தாவது மீட்டர்ல நிக்க போறாருண்டா எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலதான் எங்களுக்கு பத்தாவது மீட்டர் இருக்க போகும்

ஒன்பதாவது சொக்கல்ல இருந்து பத்தாவது சொக்கல்ல என்ன நடந்திருக்கு பார்த்தா இடப்பெயர்ச்சி பூச்சியம் இடப்பெயர்ச்சி பூச்சியம் என்ற கருத்து ஆரம்ப இடத்துல இருந்து ஒழிக்கிட்டவர் திட்டுப்பி அதே இடத்துக்கு வந்துட்டார் என்று சொல்லி இடப்பெயர்ச்சி பூச்சியமாக இருக்கும் ஆகவே அந்த போனவர் அதே இடத்துக்கு வந்துட்டார் அப்ப அந்த சிறுமியோட டான்ஸ் ஆடுவோம் என்று ஓடினவர் அங்க கொஞ்ச நேரம் நின்று பார்த்த சரி

அவர் ஒரு சீரான வேகத்தோட இயங்கி இருக்கிறார் சரி ஏனண்டா பாருங்க ஒவ்வொரு செகண்டும் அவற்றை இடப்பெயர்ச்சி நாலு நாலு மீட்டர் மேலதிகமா கூடி இருக்குது ஆரம்பத்துல நாலு மீட்டர்ல இருந்தவர் அடுத்த செகண்ட் மேலதிகமா நாலு மீட்டர் போய் எட்டாவது மீட்டர்ல நிக்கிற அதுக்கு அடுத்த செகண்ட் எட்டுல இருந்து பன்னெண்டுக்கு போயிருக்கிற அதுக்கு அடுத்த செகண்ட் பன்னெண்டுல இருந்து பதினாறுக்கு போயிருக்கிற அடுத்த செகண்ட் பதினாறுல இருந்து இருபதுக்கு போயிருக்கிறார் ஒவ்வொரு செகண்ட் நாலு நாலு மீட்டராக அதிகரிச்சிருக்குது அப்ப என்ன நடந்திருக்க சீரான வேகத்தோட போய் கொண்டிருக்கிறார் சரி இதனால தான் அவர் ஒவ்வொரு அந்த செக்கனும் மேலதிகமாக நாலு நாலு மீட்டர் அவர் அவரால் போகக்கூடிய மாதிரி இருந்தது சரி அப்ப இன்னொரு விஷயம் அதுக்குள்ள நாங்கள் வந்துட்டோம் இதை பற்றி நான் புற கதைப்பேன் அப்ப இனி நாங்கள் வினாக்களுக்கு போவோம் முதலாவது கேள்வி மேற்படி இயக்கத்திற்கு அமைவான இடப்பெயர்ச்சி நேர வரைவு இந்த வரைவுகள் கீறுகின்ற பொழுது நாங்கள் நிறைய பேர் விடுற தவறு என்னண்டா இந்த அச்சுகள் எக்ஸ் அச்சு வை அச்சில் அது என்ன எண்ணத்துக்காக நாங்கள் குறிக்க போகிறோம் என்னென்னத்த பெருமானம் குறிக்க போகிறோம்ன்றதில் நாங்கள் தெளிவில்லாமல் இருப்போம் அப்புறம் வரைவு கீற வலிக்கிட்டால் உடனடியாக எக்ஸ் அச்சில் என்ன போட போகிறோம் வை அச்சில் என்ன போட போறோம்ன்றதை நீங்கள் குறித்து கொள்ள வேணும் சரி அது அழகோட போட்டுக்கொள்ளணும் அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கால நேரம் எஸ் அண்டு போட்டுக்கொள்வோம் செகண்ட்ல அழைக்கிறோம் அதே மாதிரி இங்கால இடப்பெயர்ச்சி நாங்கள் மீட்டர்ல அழைக்கிறோம் அதையும் இந்த ரெண்டு சைட்டும் போட்டுக்கொள்ள வேணும் அதுக்கும் புள்ளிகள் இருக்குது உங்களோட ஃபைனல் பேப்பர்ல அதுக்கு ஒரு தனி புள்ளி இருக்குது சரி இனி அடுத்ததா பாருங்கோ இந்த வரைவ நாங்கள் கீரைக்குள்ள பெருமானங்களை சீரான இடைவெளிகள்ல குறிக்க பழகிக்கொள்ள கொள்ள வேணும் அப்ப நாங்கள் முதல் நேரத்தை குறிச்சு கொள்ளுவோம் இந்த சைபர் செகண்ட் இதுல பிரச்சனை இல்லை இது முதலாவது செகண்ட் இது ரெண்டாவது செகண்ட் மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து செகண்ட் வரைக்கும் மிஞ்சால குறிச்சிட்டோம் அதே மாதிரி இவற்றை இடப்பெயர்ச்சி நாங்கள் குறிக்க போறோம் இடப்பேர்ச்சி நாலு எட்டு பன்னிரண்டு

சரி அப்ப இந்த முதலாவது செக்கண்டில் அவற்றை இடப்பெயர்ச்சி நாலு இந்த புள்ளி நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளுவோம் இனி அடுத்தது பாருங்க ரெண்டாவது செக்கண்ட்ல அவற்றை இடப்பெயர்ச்சியை பார்த்தீங்கலண்டா நாலு மீட்டராக இருக்கும் மன்னிக்க வேணும் ரெண்டாவது செக்கண்ட்ல அவற்றை இடப்பெயர்ச்சி எட்டு மீட்டர் அடுத்த மூன்றாவது செகண்ட்ல பாத்தீங்கல்லா அவற்றை இடப்பெயர்ச்சி பன்னிரெண்டு மீட்டராக இருக்கும் அதே மாதிரி இந்த நாலாவது செகண்ட்ல பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி பதினாறாக இருக்கின்ற அதே வேளை அஞ்சாவது செகண்ட்ல பாருங்க இடப்பெயர்ச்சி இருபது அப்ப இதுல பாருங்க நான் இப்படி சின்ன சின்ன புள்ளியா போட்டிருக்கிறேன் அப்புறம் அதே மாதிரி நீங்கள் சோதனை பேப்பர்ல புள்ளி புள்ளியா போட்டு அனுங்க பிள்ளை வேண்டி போடாதீங்க நான் அது ஏன் போட்டேன் நான் இந்த இந்த போட்ல உங்களுக்கு தெளிவா தெரியக்கூடிய மாதிரி அடையாளப்படுத்துறதுக்காக நான் இப்படி சின்ன சின்ன புள்ளி கோட்டால நினைச்சேன் சரி அப்ப நீங்க பறிச்ச வினாத்தாள்ல மன்னிக்க வேணும் விடைத்தாள்ல இப்படி புள்ளிகள் போட தேவையில்லை இந்த புள்ளிகளை மாத்திரம் போட்டா சரி இந்த புள்ளிகளை மாத்திரம் நாங்கள் அடையாளப்படுத்தினா சரி சரி அப்ப இனி பாப்பம் அடுத்ததாக ஆறாவது செகண்ட் அதே இருபது மீட்டர் அவற்றை இடப்பெயர்ச்சி அடுத்தது ஏழாவது சக்குன பாத்தீங்கல்லண்டா அதே இடப்பெயர்ச்சி எட்டாவது சக்குன்னு பார்த்தீங்கல்லண்டா அதே இடப்பெயர்ச்சி அதே இடத்துல இருக்குது ஒன்பதாவது சக்கல்லீங்கல்லா அவற்றை இடப்பெயர்ச்சி பத்தாக வந்துட்டது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் அவற்றை இடப்பெயர்ச்சி பத்து பத்தாம் சக்கல்ல பார்த்தீங்கலண்டா இடப்பெயர்ச்சி சைவராக இருந்து கொள்ளும் சரி இவ்வளவு விஷயங்களையும் நாங்கள் வரவில குறிச்சா சரி இனி அடுத்ததா இந்த புள்ளிகளை நாங்கள் இணைக்க போறோம் சரி இனி இணைச்சு கொள்ளுவோம் பாருங்க இப்படியே நாங்கள் இணைக்க போறோம் இப்படி நாங்கள் வரைவுகளை கீறிவிட்டோம்டா இந்த வரைவை நாங்கள் கீறி முடிச்சதுக்கு அதனுடைய முழுமையான புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இதில் நாங்கள் இன்னொரு விஷயத்தை வடிவை அவதானிச்சு கொள்ள வேணும் இந்த புள்ளிகளை நாங்கள் இணைக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த புற்றுலரை சரியான விதத்தில் இதில் வச்சு இந்த புள்ளிகளுக்கு அங்கால கோடுகள் போகாம இந்த புள்ளிகளுக்கு அங்கால கோடுகளை போகாம சரியா இந்த புள்ளிகளை வச்சு இணைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இணைச்சு விட்டோம்டா எங்களுக்கு இந்த புள்ளிகள் மிக திருத்தமான புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் வரக்கூடிய அந்த மார்க்ஸ் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது சரியா இவ்வளவு விஷயம் இது விரைவுக்கு இருங்க இவ்வளவு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்களா சரி சரி இனி அடுத்ததா பாருங்க அடுத்த கேள்வி எங்களுக்கு தந்திருக்குது முதல் நான்கு செகண்டில் பிள்ளையின் இயக்கம் தொடர்பாக விவரிக்க முதல் நாலு செகண்ட் என்ன நடந்தது அதுதான் கேள்வி சரி அப்ப திருப்பி ஒரு காரங்க விஷயத்துக்கு வருவோம் பார்த்து கொள்ளுவோம் இங்க பாருங்க முதல் நாலு செகண்ட் முதலா செகண்ட் ரெண்டாவது மூன்றாவது நாலு செகண்ட்ல அவற்றை இடப்பெயர்ச்சி பதினாறு மீட்டர் பாருங்க இந்த இடத்துல நிக்கிறார் முதல் நாலு செகண்ட்ல இந்த இடத்துல நிக்கிறார் அப்போ இடப்பயிற்சி என்ன கட்டாயம் நாங்கள் சொல்ல வேணும் திசை சொல்ல வேணும் அப்ப முதல் நாலு செகண்ட்ல அவர் இடப்பெயர்ச்சி பதினாறாவது மீட்டர்ல இருக்கிறார் சட்டியான விடை எப்படி கிழக்கு நோக்கி பதினாறு மீட்டர் தூரம் நகர்ந்து இருக்கிறார் என்று நீங்க கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் திசையும் சொல்ல வேணும் அடுத்தது இப்ப அவற்றை இடப்பெயர்ச்சி எத்தனையாவது மீட்டர்ல நிற்கிறார் என்றதையும் நீங்கள் குறிச்சா சரி சரி அப்ப இனி அடுத்த கேள்விக்கு நாங்கள் வருவோம் முதல் நான்கு செகண்டில் பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி ஜாதி ஆகவே அதை எங்களுக்கு நேரடியாக எங்களுக்கு தெரியும் பாருங்க நாலு செகண்டில் பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி பதினாறு மீட்டராக இருக்கும் ஆகவே அதை பதினாறு மீட்டர் என்று போட்டுக்கொள்வோம் அழகு கட்டாயம் போடப்படும் அழகுகள் பிள்ளையா போட்டா அந்த விட பிள்ளையாகத்தான் கருதப்படும் சரி நீ அடுத்த கேள்விக்கு பருவோம் நான்கு செகண்ட்களில் பெறப்பட்ட வேகம் ஜாது சரி இனிதான் அடுத்த முக்கியமான பகுதிக்கு வர போறோம் இந்த நேர்கோட்டி இயக்கத்துல முதல் நாங்கள் படிச்சிருப்போம் இந்த கதி வேகம் என்பது தொடர்பாக படிச்சிருப்போம் கதிக்கு சவன்பாடு சமன் தூரத்தின் கீழ் நேரம் அடுத்தது வேகத்துக்கு சவன்பாடு இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் அப்ப இது கிளியரா இருக்கணும் முதல்ல அப்ப இதுல கேட்டு கிடக்கு பெறப்பட்ட வேகம் என்று சொல்லிக்குள்ள நாங்கள் அந்த சொல்ல வேகம் என்ற சொல்ல இன்னொரு சொல்லாலையும் அடையாளப்படுத்துவோம் இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் என்ற அதனுடைய இன்னொரு கருத்து வேகம் அது வேற ஏதோ ஒன்று நாங்கள் ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன் சரி ரெண்டு முக்கிய கருத்து அப்ப அந்த வேகத்தை இப்ப கணிக்க வேணும் என்றா இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம் அப்ப இடப்பெயர்ச்சி மாற்றம் என்றா கனக ஜோசிக்கிறது ஒன்றுமே இல்லை சரி அந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு மாறி இருக்குது அவளை அந்த இடப்பெயர்ச்சி மாற்றி அதை அந்த இவ்வளவு நேரம் எடுத்ததுன்ற பிரிச்சு விட்டோம்டா எங்களுக்கு வேகம் பெரும் சரி அப்ப ஜோஜி பாருங்கோ இந்த நான்கு செக்கன்களில் புறப்பட்ட வேகம் அண்டா முதல் ஆரம்பத்தில் இவருடைய அந்த இடப்பெயர்ச்சி சைபரா இருந்தது நான்காவது செக்கண்ட்ல பாத்தீங்களண்டா பதினாறு மீட்டராக இருக்குது ஆகவே இடப்பெயர்ச்சி மாற்றம் பதினாறுல இருந்து நாங்கள் சைபரை கழிக்க போறோம் சரி இப்ப இறுதியா எங்க இடப்பேச்சு இருக்குது இப்போ இட இறுதியாக இப்போ நாங்கள் இந்த கருதுற அந்த நாலாவது செகண்ட்ல அந்த பொருள் எங்க இருக்குது ஆரம்பத்துல எங்க இருந்தது ரெண்டு கழிச்சு விட்டோம்டா சரி இறுதியா எங்க இருக்கிற அதுல இருந்து ஆரம்பத்தை கழிப்போம் அப்ப இந்த இறுதியா பார்த்தீங்களா பதினாறு மீட்டர்ல இருக்கிற ஆரம்பத்தில் சைபர்ல இருக்கிற ஆகவே பதினாறுல இருந்து சைபரை நாங்கள் கழிச்சிருக்கிறோம் அதுக்கு எடுத்த நேரத்தை பார்த்தீங்களா நான்கு செகண்ட்கள் ஆகவே பதினாறுல இருந்து சைபர் போனா பதினாறு அதை நாங்கள் நாலால பிரிச்சு விட்டோம்டா பெருமானம் நான்கு மீட்டப்பு செகண்ட் இதுதான் வேகம் சரி இதை இன்னொரு வழியாலயும் நான் ஆரம்பத்துல சொன்னான் திருப்பி ஒருக்கா சொல்லுவேன் என்று சொல்லி சொன்னான் இன்னொரு வழியால காணலாம் பாருங்க திருப்பி ஒருக்கா அந்த விஷயத்துக்கு வருவோம் முதல்ல ஆரம்பத்துல சொன்ன விஷயத்துக்கு வருவோம் பாருங்கோ வேகம்ன்றது இடப்பேச்சிங்கள் நேரம் சரி அதாவது ஒரு செகண்ட்ல இவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையுதோ அது வேகம் என்று சொல்லலாம் சரி உதாரணமாக இந்த மீட்டர் பெர் செகண்ட் கருத்து என்னண்டா ஒரு செகண்ட்ல அவர் எத்தனை மீட்டர் பயணிக்கும் அதைத்தான் நாங்கள் இந்த அலகில குறிச்சு கொள்ளுவோம் அப்ப இஞ்ச பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்ட்லயும் எவ்வளவு இடப்பெயர்ச்சி நடந்திருக்குண்டா இந்த ஒரு செகண்ட்ல அவற்ற இடப்பெயர்ச்சி நாலு மீட்டர் அடுத்த ஒரு செகண்ட்ல பாருங்க முதலாம் செகண்ட்ல ரெண்டாம் செகண்ட்ல அந்த செகண்ட்ல மாத்திர நாலு மீட்டர் அப்ப அடுத்தது பாருங்க மூண்டாவது செகண்ட்ல அவற்றோட பட்ஜெட் எட்டுல இருந்து பன்னெண்டு போயிருக்கிறார் நாலு மீட்டர் அப்ப ஒவ்வொரு செகண்டும் அவற்ற வேகம் எவ்வளவு வேண்டா நாலு மீட்டர் செகண்ட் ஏனண்டா ஒரு செகண்ட்ல அவர் நாலு மீட்டர் போறாரு அதான் வேகம் பாருங்க எம்எஸ் மைனஸ் ஒன் கருத்து ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் போறார் அப்ப இங்க பாருங்க இவர் ஒவ்வொரு செகண்ட் நாலு நாலு மீட்டர் போறபடியா இவற்ற வேகம் நாலு மீட்டர் செகண்ட் சரி அதைத்தான் நாங்கள் இப்ப இந்த சமன்பாடுகளின் ஊடாக நாங்கள் கண்டிருக்கிறோம் சரி இந்த சவுண்ட் பாட்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்ப இனி நாங்கள் அடுத்த வினா பார்க்க போறோம் இறுதி ரெண்டு செகண்டில் புறப்பட்ட வேகம் கேட்டு கிடாக்கு அப்ப இதுல கனவேர் விடுற பிழி என்னண்டா பாருங்க இந்த இறுதி ரெண்டு செகண்ட் என்று இந்த ஒன்பது என்றது ஒரு செகண்ட் பத்து என்றது ஒரு செகண்ட் ஒன்பதுல இருந்து பத்துக்கு போய்க்குள்ள ரெண்டு செகண்ட் இடையில வந்துட்டு கனபேர் தவறு அணைச்சு கொள்றது உண்மையான கருத்து என்னண்டா பாருங்கோ இதுல இந்த எட்டு செகண்ட்ல இருந்து ஒன்பதாவது செகனுக்கு அவர் நகரேக்குள்ள ஒரு செகண்ட் அடுத்தது ஒன்பதுல இருந்து பத்தாவது செகண்ட் நகரேக்குள்ள ஒரு செகண்ட் மேலதிகமாக அப்ப இதத்தான் நாங்க ரெண்டு செகண்ட் சொல்றோம் ரெண்டு செகண்ட்னா எட்டாவது செகண்ட்ல இருந்து பத்தாவது செகண்டுக்கு போயேக்குள்ள இவளாம் தான் செகண்ட் சரி அப்ப அடுத்தது பாருங்க வேகம் சொற்பதம் ஒன்று பாவிப்பாங்க இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் கருத்து வேகம் சொல்லும் பாவிப்பாங்க இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் என்று சொன்னாலும் வேகம் என்று சொன்னாலும் செண்டுக்கு ஒரே அர்த்தம் சரி அப்ப அதை நாங்கள் கணிக்க போறோம் என்றா இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரத்தை நாங்கள் குறிப்போம் சரி இடப்பேச்சி மாற்றத்தை நேரத்தால் பிரித்து விட்டோம்னா எங்களுக்கு அந்த வேகம் கிடைக்கும் அதாவது இடப்பேச்சி மாற்ற வீதம் எங்களுக்கு கிடைக்கும் சரி அப்போ அடுத்த வருஷம் இடப்பேச்சி மாற்றம் எப்படி கணிக்கிறது என்றால் நாங்கள் சொல்ற அந்த நேரத்துக்குள்ள கணக்கு செய்யக்குள்ள இத்தனை செகண்ட்ல இருந்து இத்தனை செகண்ட் வரைக்கும் ஒரு தரவு தந்திருப்பாங்க அதுதான் கணக்கு சொல்லு கணக்கு செய்ய சொல்லி கேப்பின அப்ப அந்த சந்தர்ப்பத்தில இறுதியா எங்க இருக்குது அந்த பொருள் ஆரம்பத்தில் எங்க இருந்தது அதை நாங்கள் கழிச்சு விட்டோம்னா எங்களுக்கு இடப்பெயர்ச்சி மாற்றம் வரும் சரி அப்ப இங்க இந்த இயக்கத்துல பார்த்துக் கொள்வோம் பாருங்க இந்த எட்டு தொடக்கம் பத்து செகண்ட்ல இறுதியாக அவற்றை இடப்பெயர்ச்சி சைவர் ஆகவே அந்த சைபரை நாங்கள் குறிச்சு கொள்ள போறோம் சரி இந்த ரெண்டு செகண்டுக்குள்ளதான் இறுதியாங்க நிக்குது ஆரம்பத்துல எங்க அப்ப இறுதியா சைபர் இந்த எட்டு செக்கெண்ட்லேருந்து பத்து செகண்ட் இயங்குகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க லெண்டா இருபதாவது மீட்டரில் எண்டதாகவே அதை கழிக்கப் போறோம் அதுக்கு எடுத்த நேரம் இரண்டு செகண்ட்கள் சரி படிவா பார்த்து கொள்ளுங்கோ திரும்பவும் சொல்றேன் இந்த எட்டு செகண்ட்ல இருந்து பத்து செகண்டுக்கு போகுது ரெண்டு செகண்ட் இயங்கி இருக்குது ஆரம்பத்தில் பார்த்தீங்கள் நிறுதி ரெண்டு செகண்டுக்குள்ளையும் ஆரம்பத்தில் அவற்ற இடப்பேச்சு இருபதாயிருந்தது

இந்த இதுல கனவே ஜோசிக்க கூடும் இது என்ன சயபத்தில வேகம் வருகிறது உண்மையில பாருங்க இந்த வேகம்ன்றது ஒரு காவி கனியம் இருக்குது திசையும் இருக்குது அப்போ ஒரு பொருள் கிழக்கு நோக்கி இயங்கினால் அதனுடைய கருத்து நாங்கள் நேர்திசை என்று எடுத்துக்கொள்ளுவோம் சரி ஒரு பொருள் கிழக்கு நோக்கி இயங்குது ஆகவே அதனுடைய இயக்கம் திசை என்று எடுத்துக்கொள்ளுவோம் அதே பொருள் எதிர் திசையில இயங்கினா அதனுடைய கருத்து நாங்கள் மறை என்று குறிச்சு கொள்வோம் அல்லது எதிர் திசை என்று குறிச்சு கொள்ளுவோம் சரி உதாரணமா சொல்றேன் ஒரு கிழக்கு நோக்கி ஒரு பொருள் இருபது மீட்டர் பசங்கத்தோட போகுது நாங்கள் சக இருபது மீட்டர் பசங்க போடுவோம் அதே போன பொருள் இப்ப எதிர் திசையில நாற்பது மீட்டர் பசங்கனோட வருகுதுண்டா நாங்கள் போட்டுக்கொள்வோம் சய நாற்பது மீட்டர் பசங்க

பொருளிலே அந்த சிறுவன் இயங்கி இருக்கிறார் முதல் கிழக்கு நோக்கி இயங்கினவர் பிறகு பார்த்தீங்களா எதிர் திசையில அவருடைய இயக்கம் நடைபெற்றிருக்கு ஆகவே இந்த பெருமானம் உங்களுக்கு சரியாக இருக்கும் இனி அடுத்த கேள்விக்கு நாங்கள் வரப்போறோம் ஐந்து தொடக்கம் எட்டு செகண்ட் கிடைப்பட்ட காலத்தில் பிள்ளையின் இயக்கம் தொடர்பாக விளக்குக பாருங்கோ இந்த ஐந்தாவது செகண்ட்ல அந்த பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி இருபது அடுத்து ஆறாவது செகண்ட்ல பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி இருபது ஏழாவது செக்கல்ல பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி இருபது எட்டாவது செக்கல்ல பிள்ளையிடைய இடப்பெயர்ச்சி இருபது இதுண்டா என்ன கருத்து அந்த அவ்வளவு செக்கனும் இடப்பயிற்சி இருபதுலேயே இருக்கிறபடியாக இடப்பேய்ச்ச நடக்கலை அந்த பிள்ளை அப்படியே அந்த இடத்துல இருக்குது மேலே அதிகமாக நகரே இல்லை அவ்வளவு செக்கனும் ஸ்டார்ட்டில் இருந்து இருபதாவது மீட்டர்லேயே பிள்ளை இருந்து கொண்டது சரி ஆகவே அந்த இடப்பட்ட அந்த காலப்போதில் பிள்ளை இயக்கத்தை விவரிக்க சொல்லி சொன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொருத்தமான விடை இயக்கம் நடைபெறவில்லை அவளாம் சொன்னா போதுமானதாக இருக்கும் இயக்கம் நடைபெறவில்லை அந்த பிள்ளை அப்படியே அந்த இடத்துல நின்றது சரி இனி அடுத்த கேள்விக்கு வருவோம் பிள்ளையின் மொத்த பயணத்தின் போது பிள்ளையின் பயணித்த தூரம் இடப்பெயர்ச்சி கேட்டுக்கிடாங்க சரி தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் வித்தியாசம் தூரம் என்றது ஒரு பொருள்கிற பயணத்தின் போது பொருள் சென்ற மொத்த நீளம் அந்த பொருள் எவ்வளவு தேசமெல்லாம் அலைஞ்சு போட்டு வந்தாலும் அவ்வளவு நீளத்தை நாங்கள் கூட்டி வார பெருமானம் தான் தூரமாக இருக்கும் இடப்பயிற்சி என்றது அப்படி இல்லை ஆரம்பத்தில் எங்க இருந்தது இறுதியில் எங்க இருக்குது செண்டுக்கும் இடைப்பட்ட அந்த நீளத்தை தான் நாங்கள் சொல்லிக்கொள்வோம் சரி ஆகவே பாருங்கோ இந்த பயணத்தின் போது புள்ள பயணித்த தூரத்தை முதல்ல போறேன் ஸ்டார்டில ஒரு புள்ளியில நின்றது கடைசியாக அந்த புள்ள எட்டாவது செக்கல்ல இருபது மீட்டர் வரைக்கும் போனது பிறகு பாருங்க இறுதி ரெண்டு செக்கல்ல திருப்பி அதே இடத்துக்கு வந்திருக்குது ஆகவே இங்கே இருந்து இருபது மீட்டர் போய் திருப்பி இங்கே இருந்து இஞ்சால திருப்பி இருபது மீட்டர் வந்திருக்குது ஆகவே இடப்பேச்சினுடைய பெருமானம் மன்னிக்க போனோம் இந்த பயணிச்ச தூரத்தினுடைய பெருமானம் நாற்பது மீட்டராக இருக்கும் தூரம் அப்ப இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்த இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி நாங்கள் கருத கருதக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா ஸ்டார்டில எங்க இருக்குது இறுதியில் எங்க இருக்குது செண்டுக்கும் இடையில எவ்வளவு அந்த குறுகிய அப்ப இவச்ச இடப்பெயர்ச்சி பழைய இடத்துக்கு வந்தபடியா இடப்பெயர்ச்சியினுடைய பெருமானம் சைவராக இருந்து கொள்ளும் சரி அப்ப இதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்ல இனி நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வர போறோம் மொத்த பயணத்தின் போது பிள்ளையின் சராசரி கதையினை தருக உதாரணமா எங்களுக்கு தெரியும் கதை சமன் தூரத்தின் கீழ் நேரம் வந்து நாங்கள் போட்டு காணிச்சு கொள்ளுவோம் சரி அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல இந்த சராசரி என்றால் சீரற்ற ஒரு இயக்கத்தை காட்டுற ஒரு பொருள் ஒவ்வொரு செகண்டும் வேற வேற இயக்கத்தை காட்டக்கூடிய ஒரு பொருளை பொருளுடைய நாங்கள் கதையை காணறோன்னா சராசரி கதையைத்தான் காணலாம் சரி அப்ப சராசரி கதைக்கு எங்களுக்கு சவுண்ட்பாடு இருக்குது இயங்கிய மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த நேரம் எவ்வளவு நேரம் எடுத்திருக்குது எவ்வளவு தூரம் அது இயங்கி இருக்குது அப்ப நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் இயங்கின அந்த மொத்த தூரத்தினுடைய பெருமானம் நாற்பது மீட்டர் அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இருபது மீட்டர் போய் திரும்பி இருபது மீட்டர் வந்திருக்குது பழைய இடத்துக்கு ஆகவே பயணிச்ச மொத்த தூரம் நாற்பது எடுத்த மொத்த செகண்ட் பத்து செகண்ட் ஆகவே பாருங்க நாங்கள் பிரித்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் இதில் இலகுவா நாங்கள் பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி அந்த பத்து அந்த கடைசியில் சைவர் சைவர் என்று வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு சைவர்களையும் நாங்கள் விட்டக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஆகவே நாலும் கீழோண்டு நாங்கள் நான்கு என்ற பெருமானம் நான்கு எம்எஸ் மைனஸ் ஒன் சரி அப்போ இதில் கட்டாயம் இந்த அழகு மிகச்சரியானது குறிப்பிட வேணும் நீங்க பிழையான அழகு போட்டா இந்த விட பிழையானதாக கருத்துல கொள்ளப்படும் சரிதானே அப்ப இதுக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்ப இனி நாங்கள் அடுத்த பகுதிக்கு வர போறோம் இனி அடுத்த பகுதி இப்ப நாங்கள் படிச்ச அந்த பகுதி இப்ப இந்த பகுதியில இருந்து வந்தா நேர்கோட்டி இயக்கம் என்ற தரம் பத்து பாடத்துல நாங்கள் சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி நேர வரைவு தான் நாங்கள் இப்ப பார்த்து நாங்கள் இனி பார்க்க போறது அந்த நேர்கோட்டு இயக்கத்தில இறுதியாக இருக்கக்கூடிய பகுதி இந்த புவியிர்பின் கீழ் இயக்கம் இந்த புவிப்பின் கீழ் ஆர்முடுகல்ல ஒரு பொருளுடைய இயக்கம் தொடர்பாகத்தான் இறுதி பகுதி இருக்குது அதுல வரக்கூடிய வினாக்களும் அதுக்குரிய விளக்கங்களும் தொடர்பாக இனி நாங்கள் பார்க்க போறோம் சரி அப்ப அதுக்கு முதல சில விஷயங்கள் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொள்றேன் ஒரு பொருளை நாங்கள் மேல் நோக்கி எறிஞ்சம் புவி கீழே நோக்கி அந்த பொருளை இழுக்கும் அதனுடைய விளைவாக மேல போன பொருள் கீழே பெறும் இடங்கள்ல பாருங்கோ இந்த ஈர்ப்பு இல்லாத இடங்கள்ல இது சாத்தியம் இல்ல ஒரு பொருள் எரிஞ்சா அது அப்படியே கொண்டே இருக்கும் சரி இந்த சந்தர்ப்பத்தில அதே மாதிரி ஒரு பொருளை நாங்கள் மேல் நோக்கி எரிஞ்சா அதனுடைய வேகம் குறைஞ்சு 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 போய் ஓய்வடைஞ்சு திடுப்பி அந்த பொருள் அப்படியே வேகம் அதிகரித்து கொண்டு போயிரும் இந்த சந்தர்ப்பத்தில் மேல் நோக்கி எறியக்கில் ஒவ்வொரு செக்கனும் அகற்ற வேகம் பத்து பத்தால் அதிகரிக்கும் இந்த பெருமானம் எங்கட புவிய பொறுத்த வரையில் பத்து எம்எஸ் மைனஸ் டூவாக இருக்கும் புவியிருப்பு ஆர்முடுகள் ரெண்டா என்ன கருத்துண்டா மேல் நோக்கி பொருள் எரிஞ்சா ஒவ்வொரு செகண்டும் பத்து 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 மீட்டர் பெர் செகண்ட் குறைஞ்சு கொண்டு போகும் ஆரம்பத்தில் நான் ஒரு அம்பது மீட்டர் செகனோட மேல் எரிஞ்சது என்று அடுத்த செகண்ட் நாற்பது அடுத்த செகண்ட் முப்பது அடுத்த செகண்ட் இருபது என்று ஒவ்வொரு செகண்டும் பத்து 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 குறைஞ்சு கொண்டு போகும் அதே மாதிரி மேலிருந்த ஒரு பொருளை நான் கீழே விட்டால் ஒவ்வொரு செகண்டும் பத்து பத்து மீட்டர் செகண்ட் வேகம் அதிகரிச்சு கொண்டு போகும் சரி அப்ப ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து விட்டு அடுத்த செகண்ட் பத்து மீட்டர் செகண்ட் அடுத்த செகண்ட் அதனுடைய வேகம் இருபது மீட்டர் அடுத்த செகண்ட் அதனுடைய வேகம் முப்பது மீட்டர் பண்டா அதிகரிச்சு கொண்டு போகும் இதுதான் புவிப்புங்க இயக்கத்துல நடைபெற அந்த ஒரு சிறிய விளக்கம் சரி அப்ப அந்த புவியீர்ப்பு ஆரம்பத்தினுடைய பெருமானம் உண்மையாக ஒன்பது லட்சம் எட்டு மீட்டர் எம் எஸ் மைனஸ் டூ ஆக இருக்கும் நாங்கள் கணக்குகளில் பயன்படுத்திக்கல பத்து எம் எஸ் மைனஸ் டூவை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுவோம் சிறு பெரிய நாங்கள் வினாக்கு வருவோம் ஒரு பொருள் ஒன்று அறுபது மீட்டர் பர் செகண்டோட நாங்கள் மேலே எறிகிறோம் அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பொருளின் வேகம் நேரத்தோட மாறுறது எங்களுக்கு இந்த அட்டவணையில ரபி கால என்ன மாதிரி வேகம் மாறுறது சரி அப்ப ஆரம்பத்துல முதலாவது சைபர் செக்கல்ல நாங்கள் எரிய கிள்ள அவற்ற வேகம் அறுபது சரி அதே மாதிரி முதலாவது செக்கல் என்ன மேல் மேல்நோக்கி எரியேக்குள்ள ஒவ்வொரு செக்கனும் அதனுடைய வேகம் பத்து பத்து குறையும்ட்டு சொல்லி போட்டாங்க சரி என்னடா கீழ் நோக்கி இழுக்கிறபடியா மேல் நோக்கி ஒரு பொருள் போய்க்கு ஒவ்வொரு செகண்டும் பத்து 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 குறைஞ்சு கொண்டு போகுது ஆகவே முதலாவது செகண்ட் வேகம் ஐம்பதாயிருக்கும் ரெண்டாவது செகண்ட்ல நாற்பதாக இருக்கும் அடுத்த செகண்ட்ல முப்பதாக இருக்கும் அடுத்த செகண்ட்ல இருபதாக இருக்கும் அடுத்த செகண்ட்ல பத்து அடுத்த செகண்ட்ல சைபர் அப்ப பாத்தீங்களா இது ஆறு செகண்ட் வரை இயங்கி சைவர் என்ற வேகத்தை போயிடும் அதுக்கு மேலே அங்கால இயங்க இயலாது ஓய்வு நிலைக்கு போயிடும் அப்ப அப்படியே போனது ஒவ்வொரு பத்து குறைஞ்சு அறுபதுல இருஞ்ச நாங்கள் அடுத்தது ஐம்பது நாற்பது முப்பது இருபது பத்து சைவருக்கு போயிட்டு பிறகு என்ன நடக்க மாட்டோம் அது கீழ் நோக்கி அப்படியே இயங்க வலிக்கடும் பிறகு அதே மாறி நடக்கும் ஒவ்வொரு செகண்டும் பத்து பத்து கூடும் பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு நடக்கும் அப்ப இதை நாங்கள் முதல் ஆறு செகண்ட் வரைக்கும் இதனுடைய வேகம் மாறுபடுற விதத்தை நாங்கள் இதுல காட்டி அப்ப இனி அடுத்த கணக்குக்கு அடுத்த பகுதிக்கு நாங்கள் போறோம் அதுல பாத்தீங்கன்னா வேகம் நேரத்துடன் மாறுபடும் விதத்தினை இந்த வேக நேர அட்டவணையில எங்களுக்கு கேட்டிருக்குது அப்ப இந்த அட்டவணையில திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இலகுவா புள்ளி எடுக்கிறதுக்கான உங்களுக்குரிய ஒரு சின்ன ஐடியா இந்த கிராஃப் கிரேக்குள்ள இந்த அட்டவணை கிரேக்குள்ள அதில் அங்காலத்தில் நேரத்தை குறிச்சு கொள்ளுங்க என்னென்னத்தை நாங்கள் குறிக்க போறோம் அப்ப நேரத்தை குறிச்சு கொள்றோம் அதே மாதிரி இஞ்சாலும் வேகத்தை நாங்கள் குறிச்சு கொள்றோம் அப்ப அழகும் பக்கத்துல போடுவோம் என்ன அழகில் நாங்கள் இந்த பெருமானங்களை குறிச்சிருக்கிறோம் என்றதை போட்டுக்கொள்வோம் அப்ப இனி நாங்கள் இந்த விஷயத்துக்கு வருவோம் சைபர் செகண்ட் அதனுடைய வேகம் அறுபது மீட்டர் பெர் செகண்ட் நாங்கள் முதலே கண்டுட்டோம் அப்ப சைபர் செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அவருடைய வேகம் அறுபது மீட்டர் பெர் செகண்டாக இருக்கிற அதே வேளை இந்த முதலாவது செகண்டில் அவற்ற வேகம் மீட்டர் பெருக்காயிருக்குது அதே போல ரெண்டாவது செகண்டில அவற்றை வேகம் நாற்பது மீட்டர் செகண்ட் இந்த மூன்றாவது செகண்டில அவற்றை வேகம் முப்பது மீட்டர் செகண்ட் இந்த நாலாவது அவற்ற அவற்றை இருபது மீட்டர் செகண்ட் அஞ்சாவது செகண்டில அவற்றை வேகம் பத்து மீட்டர் அடுத்து பாருங்க ஆறாவது செகண்ட்ல அவற்றை வேகம் பூச்சியமாக இருக்குது அப்ப இதுல பிறகு நான் இந்த புள்ளி கோடு காட்டினதிண்ட நோக்கம் தெளிவா இந்த புள்ளிகளை அடையாளம் காண்றதுக்காக பிறகு நீங்க பரிச்ச வினாத்தாள்ல பிறகு இப்படி இந்த சின்ன சின்ன கோடுகளை நீங்கள் போட்டு விடுறதே இல்லை சரி நீங்க பரிச்ச வினாத்தாள்ல போட வேண்டிய விஷயம் இந்த புள்ளிகள் மாத்திரம் இந்த புள்ளிகளை போட்டு விடுவிங்களண்டா சரி அப்ப இனி அடுத்ததா என்ன செய்யணும் அந்த புள்ளிகளை நாங்கள் இணைக்க போறோம் இணைச்ச வேண்டா பாருங்க அப்படியே எங்களுக்கு ஒரு கோடு ஒன்று கிடைக்கும் இந்த புள்ளியில இப்படியே இதே மாதிரி வந்து சந்திக்கும் அப்படியே நேர்கோடு ஒன்று அப்படியே வந்துடுறாங்க சரி இந்த வேக நேர வரைவில போக்கு இப்படி சரிவாக சவாகி போகுது கருத்து அது அமர்முடுகளோட இயங்குது சரி வரைவினுடைய போக்கு இப்படி இருந்தா அது அமர் முடுகளோட இயங்குது அமர்முடுகள் என்றா ஒவ்வொரு செக்கனும் வேகம் குறைஞ்சு கொண்டு போகுது வரைவினுடைய போக்கு இப்படியாக இருந்தால் அதிகரித்து கொண்டு போகுமாக இருந்தால் அதனுடைய கருத்து ஆர் முடுகளோட பயணிக்குது ஒவ்வொரு செக்கனும் வேகம் அதிகரிச்சு கொண்டு போகுது அதே மாதிரி வேக நேர வரைவில வரைவினுடைய போக்கு இப்படியாக இருந்தால் அந்த பொருள் சீரான வேகத்தோட இயங்குது அதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கு சரி ஆகவே அப்ப இங்க அந்த பொருள் அமர்முடுகோட இயங்கிக் கொள்வது இதுதான் அந்த வரைவு சரி இனி அடுத்த கேள்விக்கு நாங்கள் போய் கொள்ளுவோம் அதுல பாருங்க அப்பொருள் ஆறு செகண்ட் வரை அடைந்த இடப்பெயர்ச்சி கேட்கப்பட்டிருக்குது இந்த வேக நேர வரைவை பொறுத்தவரையில பாருங்க இந்த வரைவு எக்ஸோட அடைக்கிற பரப்பை தான் நாங்கள் இடப்பெயர்ச்சி என்று கணிச்சு கொள்ளுவோம் சரி ஆகவே அந்த இடப்பெயர்ச்சியை கணிக்க வேணும் சொல்லி சொன்னால் இடப்பெயர்ச்சி சமன் வரைவு எக்ஸ் ஹுடன் அடைக்கும் பரப்பளம் ஆகவே பாருங்க இந்த நாங்கள் முதல் அந்த படத்துக்கு திரும்பவும் போறேன் இந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணி உருவத்தை இது காட்டுது அப்ப இந்த பரப்பளவை கண்டுபிடிச்சு விட்டோம்னா அதுதான் இந்த செக்கல்ல அவற்றினுடைய இடப்பெயர்ச்சியாக இருந்து கொள்ளும் அப்ப ஆகவே இந்த அடைக்கிற பரப்பை காணணும்டா எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு இந்த முக்கோணினுடைய பரப்பளவை காண்றதுக்குரிய சமன்பாடு அரைதர அடிதர செங்குத்துயரம் அப்ப அதை இனி நாங்கள் பிரதியீடு செய்து கொள்ள போறோம் அரை தர அடி தர செங்குத்து உயரம் சரி ஆகவே பார்த்து கொள்ளுவோம் அரை இந்த அடியினுடைய பெருமானம் இந்த அடியினுடைய பெருமானம் இவ்வளவு இந்த இருந்து இவ்வளவும் வரும் அடியினுடைய பெருமானம் ஆறு செக்கன்கள் அதே மாதிரி செங்குத்தியரத்தை பார்த்தீங்கன்னா என்றது இதுதான் அப்ப இது அறுபது மீட்டர் செகண்ட் ஆக இருக்கும் அப்ப நாங்கள் அதை குறிச்சு கொள்ள போறோம் சரி, பாருங்கோ இது சுருக்குவம் அதே மாதிரி அங்கே அறுபது இருக்குது பெருக்கினா மூவாறு பதினெட்டு நூற்றி எண்பது இடப்பெயர்ச்சியை அளக்குற அலகு மீட்டர் எனவே இதனுடைய இடப்பெயர்ச்சி பெருமானம் நூற்றி எண்பது மீட்டராக இருந்து கொள்ளும் சிம்பிளான விஷயம் அப்ப இனி அடுத்த கணக்கு பார்க்க போறோம் அதுல இதுலப்பட்ட ஒரு பொருள் சைபர் மீட்டர் செகண்ட் கீழ் நோக்கி நாங்கள் அதாவது பூச்சியத்தில் இருந்து ஒரு பொருளை அப்படியே நாங்கள் கைவிட அப்ப இந்த சந்திப்புல என்ன நடக்கும் கீழ் நோக்கி ஒரு பொருள் இந்த கீழ் நோக்கி இழுக்கிறபடியா ஒவ்வொரு செகும் அவற்ற வேகம் பத்து பத்து பத்தாலே அதிகரிச்சு கொண்டு போகும் அப்ப ஆரம்பத்துல சைபர்ல இருந்தவர் அடுத்தது பத்து இருபது முப்பது என்று அதிகரிச்சு கொண்டு போகும் வேகம் அப்ப நீங்கள் ஆரம்பத்தில் அறுபது மீட்டர் எழுபது அடுத்த செகண்ட் எண்பது என்று வேகம் அதிகரிக்கும் இஞ்சி தரப்பட்ட தரப்பு ஆரம்பத்துல சைபர் என்ற ஒரு வேகத்துல இருந்து அந்த பொருளை அப்படியே போடுறான்

சரி அப்ப இனி அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம் வேகம் நேரத்துடன் மாறுபடும் விதத்தினை இந்த வரைவில காட்ட சொல்லி கிடக்குது ஆகவே வரவு கீரைகள் இந்த நேரம் அடுத்தது பாத்தீங்கன்னா இஞ்சாலே அந்த வேகம் நாங்கள் கட்டாயம் குறிச்சு கொள்ள வேணும் ஆகவே இந்த இடத்துல நாங்கள் வேகம் என்று போட்டு அடுத்தது என்ன அழகில நாங்கள் அளக்கிறோம் என்றதையும் நாங்கள் இதுல குறிச்சு கொள்வோம் சரி அப்ப ஆகவே முதலாவது செகண்ட்ல அவற்ற வேகம் பத்து மீட்டர் பெர் செக்கல்ல அவற்ற வேகம் இருபது மூன்றாவது செக்கண்ட்ல அவற்றை வேகம் முப்பது நாலாவது செக்கண்ட்ல அந்த பொருளினுடைய வேகம் நாப்பது அஞ்சாவது செக்கண்ட்ல அந்த பொருளினுடைய வேகம் ஐம்பது ஆறாவது செக்கண்ட்ல அந்த பொருளினுடைய வேகம் அறுபது மீட்டர் செகண்ட் ஆக இருந்து கொள்ளும் ஆகவே இந்த புள்ளிகளை நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் இனி என்ன செய்வோம்ட்டா அந்த புள்ளிகளை அப்படியே இணைச்சு விடுவோம் இணைச்சு விட்டோம்டா எங்களுக்கு இப்படி ஒரு நேர்கோடு ஒன்று கிடைக்கும் சரி இப்படி ஒரு நேர்கோடு ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் இந்த சந்தர்ப்பத்துல பாருங்க அடுத்த கேள்வி எங்களுக்கு தரப்பட்டது அப்பொருள் ஆறு செகண்ட் வரை அடைந்த இடப்பெயர்ச்சியை கேட்டு கிடக்கு அப்ப ஆறு செகண்ட் வரை அந்த பொருள் இடப்பெயர்ச்சியை பார்த்தீங்கல்லண்டா அந்த எக்ஸ்எச்சோட வரைவு அடைக்கிற தான் இடப்பெயர்ச்சியை குறைக்கும் அப்போ இந்த உருவத்தை பார்த்தீங்கன்ற இந்த உருவத்தை முழுமையாக பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணி வடிவமாக இருக்கிறபடியால் நாங்கள் இந்த பரப்பு முழுவதையும் நாங்கள் கணிப்போம் சரி அப்ப ஆகவே அவளா பரப்பையும் கணிக்க வேணும் என்றா எங்களை பொறுத்தவரைக்கும் சமன்பாடு தெரியும் முக்கோணியினுடைய சமன்பாடு அரை தர அடி தர அப்ப இதுல பாருங்க அரை என்றது என்னத்தை குறிக்கும் என்றால் முக்கோணினுடைய சமன்பாடுல அறியண்டது எங்களுக்கு பிரச்சனை இல்ல இந்த அடி என்றது இவ்வளாத்தையும் குறிக்கும் ஆறு ஆறு செகண்ட் செங்குத்துயரம் என்றது இவ்வளவும் குறைக்கும் அறுபது மீட்டர் பெர் செகண்ட் ஆகவே அதை நாங்கள் இனி போட்டுக் கொள்ளுவோம் அரை தர அடியினுடைய பெருமானம் ஆறு செகண்ட் செங்குத்துயரத்தினுடைய பெருமானம் அறுபது எம் எஸ் மைனஸ் பன் ஆகவே எங்களுக்கு சுருக்கினால் மூன்று 3 6 180 மீட்டராக இருந்து கொள்ளும் சரி அப்ப ஆகவே இடப்பேச்சுடைய அழகு எங்களுக்கு தெரியும் மீட்டர்ல நாங்கள் போடுவோம் ஆகவே 180 மீட்டர் என்பது இதனுடைய விடையாக இருந்து கொள்ளும் அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம் இந்த நேர்கோட்டு இயக்கம் தொடர்பாக வரக்கூடிய அந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு தொடர்பான வினாக்களும் அடுத்தது புவி இயக்கம் தொடர்பாக வரக்கூடிய வினாக்களும் அஹ் உள்ளடங்கலாக இன்றைய பகுதியை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்ப அடுத்ததாக நீங்கள் என்னத்தை கற்க விரும்புறீங்கள் அதாவது இது வினாக்கள் தொடர்பான வகுப்பு பாட குறிப்பை வகுப்பு இது கிடையாது இந்த வகுப்பு வினாக்கள் அதுக்கு விடையளிக்கிற முறைகள் எப்படி அதை இலகுவா செய்கிறது என்பன தொடர்பான வகுப்பு என்றபடியா உங்களுக்கு எந்த பகுதியில் வினாக்களை விடையளிக்கிறது கடினமாக இருக்குது என்றதை இந்த காணொளி நீங்கள் பார்த்தா பிறகு கல்வி சேனலினுடைய யூடியூப் சேனலில் இதை போட்டுக்கொள்வார்கள் கல்வி டிவியினுடைய யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவேற்றப்படும் அந்த யூடியூப் வீடியோவுக்கு கீழே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் எங்களுக்கு இந்த பாடப்பகுதியில் அடுத்த வகுப்பு எங்களுக்கு நடத்தினா பொருத்தமானதாக இருக்கும் சொல்லி உங்களுக்கு சந்தேகமான அல்லது விடையளிக்க சிரமப்படுற பகுதியை நீங்க குறிப்பிட்டால் அதுகளுக்கு எப்படி விடையளிக்கிறது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பான சுருக்கமான விளக்கம் தொடர்பாகவும் நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்க தயாராக இருக்கின்றேன் ஆகவே இந்த வகுப்பை இதனோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் நிச்சயமாக நீங்களும் கடுமையான முயற்சி எடுங்கள் தனியாக தொலைக்காட்சிக்கு முன்னாலே அப்படியே இருந்து போட்டு பிறகு அப்படியே உங்களோட வேலையை பார்க்காதீங்கோ தயவு செய்து இதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கோ உங்களுக்கு வெற்றிகள் என்றும் கைகூட என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் அடுத்த வகுப்பில் உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்